ஹாய் யூஸ், வெல்கம் பேக் டு மோட்டோவாகன். நீங்கள் ரீசெண்ட்லி இந்த ஹாய் யூஸ் வெல்கம் பேக் டு மோட்டோவாகன் நீங்கள் கேட்குறது இல்லை, ஒரு சந்தோஷத்துக்காக தான் அதை திருப்பி ஒருக்கா கூட நான் சொல்ல நினச்சேன். ஆக்சுவலி என்னென்னா, நம்ம மோட்டோவாகன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த March 23rd வந்து 3 இயர்ஸ் ஆச்சுது. கூட நம்ம ரீசெண்ட்லி வந்து 200K வந்து ஹிட் பண்ணியிருந்தோம். இது ஒரு கோயின்சிடன்ஸ். கூட ஒரு கோயின்சிடன்ஸ் என்னென்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு கார் ரிவ்யூ வந்து சாண்ட்ரோ பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ஹிண்டேயோட லைன் அப்பில் வந்து சாண்ட்ரோ வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட். ஹிண்டோட ஃப்ளாக்ஷிப் மாடலை வந்து நம்மளோட இந்த சண்டேக்கான வீடியோக்காக கிடச்சது வந்து இன்றைக்கி நம்ம கூட டூசான் இருக்குது. டூசான் பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு. எல்லா மேனுஃபேக்சரருக்கும் பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் இருக்கும். ஃப்ளாக்ஷிப் மாடல்னு சொல்லக்கூடியது அவங்களோட அந்த லைன் அப்லேயே எண்டில் இருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்டான மாடல். ஹிண்டே பார்த்தோன்னா சாண்ட்ரோலேருந்து இந்த டூசான் வரைக்கும் அவங்களோட லைன் அப் இருக்கும். ஹிண்டே இந்தியா நமக்கு தெரியும், இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் கார் செல்லர், கூட வந்து எக்ஸ்போர்ட்டர். இந்தியாவில் பார்த்தோன்னா ஹிண்டேயோட மற்ற கார்ஸ் எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம கூட வந்து டூசான் இருக்குது. டூசான் சொல்லக்கூடியது ஒரு குளோபல் ப்ராடக்ட். வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸில் விற்றுட்டுருக்காங்க. 2004 ப்ரொடக்ஷனில் இருக்குது. இப்போ ஆக்சுவலி குளோபலி 4th generation இருக்குது. இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தோன்னா 3rd gen ஃபேஸ் லிஃப்ட் தான் இந்தியாவில் இருக்குது. 4th gen வந்து இந்தியாவில் டெஸ்ட் பண்ணுற இமேஜஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பேராமெட்ரிக் அந்த டிசைன் தீமில் வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ள அதை லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த குளோபல் ப்ராடக்டான டூசான் பார்த்தோன்னா வேர்ல்டு வைடாக இது வரைக்கும் 70 லட்சம் யூனிட்ஸ் விற்றுருக்கு. யூரோப்பில் மட்டும் 14 லட்சம் யூனிட்ஸ் வந்து விற்றுருக்கு. இந்த டூசானோட பிளாட்ஃபார்ம் பார்த்தோன்னா எலன்ட்ராவோட பிளாட்ஃபார்ம் கூட வந்து இது ஷேர் பண்ணுது. கியாவோட ஸ்பாட்டேஜ் இந்த டூசானும் மோரார்ல சிமிலராக தான் இருக்கும். ஆக்சுவலி இதோட பில்டு பார்த்தோன்னா ஒரு மோனோகாக் பில்டில் இருக்கும். என்ஜின் லேஅவுட் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஃப்ரண்ட் வீல் டிரைவில் தான் என்ஜின் இருக்கும். ஆக்சுவலி இது ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்கும். கூட ரியர் வீலுக்கு பவர் வர்றதுக்காக இதுக்குள்ளே ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியல் வச்சுருப்பாங்க. இந்த காரோட பில்டு வந்து அட்வான்ஸ் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் பில்டு பண்ணியிருப்பாங்க. இது ஒரு குளோபல் ப்ராடக்ட்னால கண்டிப்பாக யூரோ என்கேப் ஆகட்டும் இல்லை குளோபல் என்கேப்பில் வந்து 5 ஸ்டார்க்கு ஈக்குவலண்டாக இருக்கும். இதோட சேஃப்டி ரேட்டிங், வேரியன்ட் பிரேக்கப், கலர் சாய்ஸஸ், ப்ரைஸ், கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ ஸ்லைடில் பார்க்கலாம். பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா ரீசெண்டான ஹிண்டே கார்ஸோட டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர்டன்னாக இருக்குன்னு நான் பர்சனல் நினைப்பேன். ஆனால் இந்த பர்டிகுலர் கார் பார்த்தோம்னா ரொம்ப கிளீனாக, மாடர்னாக, சிம்பிளாக, அந்த ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஸ்டான்ஸில் இருக்குது. இதோட ஃப்ரண்ட் டீட்டெயிலிங் பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாட்டான பானட் தான். இந்த போர்ஷனில் ஒரு சின்ன கிங்க் வருது. ஹெட்லாம்ப் பார்த்தோம்னா செட் பேக். இதில் வந்து அந்த பெண்டான்னு சொல்லக்கூடிய பெண்டா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வந்து ஹை பீமாக இருக்கும். இந்த 2 எண்டில் இருக்கக்கூடிய வந்து லோ பீம் இருக்கும். இந்த போர்ஷனில் அந்த இன்டெகிரேட் பிளிங்கர் வருது, கார்னரிங் ஃபங்க்ஷன் வருது. இது ஒரு டிஆர்எல் மாதிரி நம்ம ஹெட்லாம்ப் ஆன் ஆகும்போது தெரியும். இந்த போர்ஷன் தான் கரெக்டான டிஆர்எல். ஒரு ஹேலஜன் ஃபாக் லாம்ப்ஸ் வருது. ஃப்ரெண்டு பார்த்தோன்னா ஹிண்டே கார்ஸ்லேயே நம்ம பார்க்குற அந்த காஸ்கேடிங் கிரில் வந்து ஒரு திக் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. உள்ள போர்ஷனில் வந்து பியானோ பிளாக் வருது. எஸ்யூவிக்கே உரிதான அந்த ஸ்பிளிட்டான ஒரு டுவல் டோன் பம்பர் ப்ளஸ் ஸ்கிட் பிளேட் வருது. இதில் ஃப்ரெண்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளால் பார்க்கிங் சென்சர்ஸ் ஐடென்டிஃபையே பண்ண முடியாத அளவுக்கு நீட்லி இந்த போர்ஷனில் டக்இன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃப்ரெண்ட் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி கிளீனாக இருக்குது. சைட் டீடைலிங் பார்க்கலாம். சைட் டீடைலிங் பார்த்தாலே ஒரு டிப்பிக்கலான ஹிண்டே கார்னில் நமக்கு தெரியுது. ஆனால் கோனா எலக்ட்ரிக் பார்த்தோம்னாலே இதே சைட் சில்லவுட்டில் தான் இருக்குது. இதோட வீல் பேஸ் பார்த்தோம்னா 2670 mm இருக்கும். நல்ல லெந்தியான வீல் பேஸ் தான். சைடில் டிசைன் டீடைலிங் பார்த்தோன்னா அந்த எஸ்யூவி கிராஸ் ஓவரோட ஸ்டான்ஸ் அண்ட் அந்த ஃபீல் கொடுக்கறதுக்காக பிளாஸ்டிக் கிளாடிங் லோவர் போர்ஷனில் ஃப்ளாட் வீல் ஆர்ச்சஸில் ரன் ஆகுது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் லைன் கொடுத்துருக்காங்க. பெரிய டோர்ஸ் இருக்கிறது, உள்ளே நல்ல ஸ்பேஸை காட்டுது. கூட பெரிய டிஎல்ஓ இந்த போர்ஷன்லேயே ஆக்சுவலி ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரோம் வெதர் ஸ்ட்ரிப் வந்து இந்த கிங் கோடு இப்படி கனெக்ட் ஆகிறது, அந்த ரியர் போர்ஷனை டேப்பர் ஆகி காட்டுறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ரூஃபை பற்றி பார்க்கலாம். ரூஃப் ரெயில்ஸ் வந்து ஒரு ஃப்ளஷ் ஃபிட் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச வந்து அந்த பேனாரமிக் கிளாஸ் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஷார்ப் நேண்டனா வருது. இதில் டுவல் கலரில் வந்து அந்த பிளாக் ரூஃப் கொடுத்துருக்கிறது இன்னும் நல்ல கேரக்டரையும் ப்ரீமியம்னஸையும் காட்டுது. டயர்ஸ் அண்ட் வீல்ஸ் பற்றி பார்ப்போம். 225 செக்ஷன் 55 ப்ரொஃபைல் R18 டயர்ஸ் வருது. கூட 18 inch நல்ல ஒரு டுவல் டோனான அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரியர் டீட்டெயிலிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட பூட்டை பார்க்கலாம். பூட்டில் ஆக்சுவலி பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஒரு ஹேண்ட்ஸ் ஃப்ரீயான ஒரு டெய்ல் கேட் ஆப்ஷன் இருக்குது. நம்ம கீ வந்து பாக்கெட்டில் இருக்குது, காரை லாக் பண்ணியிருக்கோம். நம்ம இது பக்கத்தில் லக்கேஜோடு வந்தோம்னா ஒரு பஸ்ஸர் சவுண்ட் கேட்குது. நம்ம இதில் நிற்கிறது அது புரிஞ்சுக்கிட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய பூட். ஆக்சுவலி வந்து ஃப்ளோரோட ஹைட்டை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. கூட ஒரு ஹாலிடே லக்கேஜ் ஆகட்டும், பெரிய அப்பர்ச்சர், எவ்வளோ லக்கேஜ் வச்சாலும் உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலி இதில் இன்னொரு ஃபியூச்சர் பார்த்தோம்னா, நம்ம சப்போஸ் இதை கிராஸ் பண்ணி அப்படி போனோம்னா அது ஒரு பஸ்ஸரை வச்சுட்டு வெயிட் பண்ணோம், இவங்க பக்கத்தில் நிற்கலைன்னா திறக்காது. இப்போ ரியர் டீட்டெயிலிங் பார்க்கலாம். ஒரு நல்ல ஸ்பாய்லர், இதில் ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வருது, காம்பினேஷன் எல்இடி லேம்ப்ஸ் வருது.
ரியர் வந்து டிசைன் பார்த்தோம்னா ஒரு சிம்பிளிஸ்டிக்கான டிசைன் தான். ஆனால் ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்காக இந்த போர்ஷனில் ஒரு கட் வச்சுருக்காங்க. இதில் லைசன்ஸ் பிளேட் வருது, டியூவல் டோன் பம்பர். டீசல் மாடல்ஸில் வந்து அந்த டியூவல் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ரியர் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி க்ளீனான சிம்பிளான டிசைன். டூசானோட இன்டீரியர் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்போர்ட்டியான பிளாக் இன்டீரியர் தீமில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் ஒரு நல்ல சாஃப்டான பிளாஸ்டிக் மெட்டீரியல், இதில் ஒரு லெதர் வருது, கூட ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரியலான லெதர் ஃபீல் தான் கொடுக்குது. லோவர் போர்ஷன் கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக். ஓவராலாக அந்த ஹுண்டையோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே இதில் தெரியுது. பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்குது, சுவிட்ச் கியர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்ல நீட்டாக புட்டுகெதர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய க்ரெட்டா ஆகட்டும், இல்லை அவங்களோட ஆல்காசார், அந்த மாடல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மாடர்னிட்டி இல்லாமல் ஒரு க்ளீனான ஒரு பிளாக்கோட ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு கேப். சென்டர் கன்சோல் பற்றி பார்க்கலாம். ஒரு கோனா எலக்ட்ரிக்கில் நம்ம பார்க்குறது மாதிரியே ஒரு 8-inch ஸ்டாண்டிங் ஐலண்ட் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வருது. ஒரு ஹெச்டி ஆடியோ வீடியோ நேவிகேஷன் சிஸ்டம்னு இதை சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. இன்ஃபினிட்டியோட ப்ரீமியம் சவுண்ட் 8-speaker சிஸ்டத்தோடு வருது. ப்ளூடூத், யூஎஸ்பி கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. ஹிண்டியோட அந்த ப்ளூலிங் ஆப் இதில் கூட கனெக்ட் ஆகுது. ஹிண்டியோட ஐ ப்ளூன்னு சொல்லக்கூடிய ஆடியோ ரிமோட் அப்ளிகேஷன் இதில் ஒர்க் ஆகுது. இது டே டைம் விசிபிலிட்டி நல்லா தான் இருக்குது. சைஸ் வந்து இந்த காரோட சைஸை கம்பேர் பண்ணும்போது டிஸ்பிளேயோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது ஒரு சின்ன குறை தான். லோவர் போர்ஷனில் பார்த்தோம்னா ஏசி வென்ஸ் வந்து ஒரு பிரஷ்ட் அலுமினியம் பார்டரிங்கில் வருது. இந்த போர்ஷனில் டியூவல் ஜோன் ஏசி வருது. இந்த ரெண்டு ஜோனுக்கான டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் டிஸ்பிளேயில் வருது. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் கீழே பார்த்தோன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வருது. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நல்ல கபி ஹோல்ஸ் இருக்குது. இதில் வந்து அந்த பாட்டிலை ஹோல்டு பண்ணுறதுக்கான இது இருக்குது. இந்த போர்ஷனில் வந்து டிரைவ் மோட்ஸுக்கான பட்டன் ப்ளஸ் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல கிளாஸியான ஒரு கியர் ஸ்டிக். இது பார்த்தோன்னா ஆக்சுவலி மூவபிள் கிடையாது, ஒரு பெரிய ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், கீழே ஃபெல்ட் லைனிங் கொடுத்துருக்காங்க. நல்ல டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். இந்த காரை பார்த்தோம்னா மாடர்னிட்டியை வரைக்கும் யூட்டிலிட்டி பாயிண்டில் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸ்டீரிங் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி நல்ல ஒரு லெதர் ராப்ட் ஸ்டீரிங் வீல், கரெக்டான சைஸில் தான் இருக்குது. தம் கான்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பேடல் ஷிஃப்டர்ஸ் எதுவுமே கொடுக்கல. சுவிச்சஸ் எல்லாமே வந்து இந்த சைடு ஆடியோ டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து அந்த எம்ஐடியை மூவ் பண்ணுறதுக்கான சுவிச். இதில் ஆக்சுவலி டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் இருக்குது. டிப்பிக்கலான ஒரு ஹிண்டேயோட ஸ்டீரிங் வீல் இது. ரூஃப் பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு பேனராமிக் கிளாஸ் ரூஃப் இருக்குது. பெரிய ஒரு பேனராமிக் கிளாஸ் ரூஃப்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபுல் கேபினே அது வந்து ஓப்பன் அப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இன்றைக்கி மாதிரி ஒரு ஹாட்டான டேயில் கண்டிப்பாக நமக்கு இந்த பேனராமிக் வந்து யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம கண்டிப்பாக இந்த பேடையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி தான் வைப்போம். ரூஃப் லைனர் மெட்டீரியல் பார்த்தோன்னா ஒரு நல்ல நிட்டட் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியம். ஆக்சுவலி இந்த கார் வந்து ஆக்சுவலி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறதே கம்ஃபர்ட் சீக்கர்ஸுக்கான ஒரு எஸ்யூவி. அதில் சீட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஆக்சுவலி டிரைவர் சீட் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய சீட், ரொம்ப அக்காமடேட்டிங்கான சீட், நல்ல அண்டர் தை சப்போர்ட். இந்த சைடில் குஷனிங் வந்து டாப் கிளாஸாக இருக்குது. வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து இந்த காரில் இல்லை. அந்த பெர்ஃபரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து அந்த பெர்ஃபரேஷன்ஸ் இருக்கிறதுனால ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. நல்ல சைட் போல்ஸ்டரிங் இருக்குது. ஓவரால் இந்த சீட், இந்த ரைட் சைட் சீட் பார்த்தோன்னா டிரைவர் சைட் சீட் வந்து 10-way அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷார்ட்டான டிரைவர் வந்து ரொம்ப க்ளோஸாக போய் உட்காந்து பானட் பார்க்கணும்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். கோ டிரைவருக்கு பார்த்தோம்னா ஒரு 8-way அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஏபிசி பெடல்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஆட்டோமேட்டிக்னால வந்து சி பெடல் கிளச் கிடையாது. லெஃப்டில் வந்து டிரைவருக்கான ஒரு பெரிய ஃபூட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பிரேக் பெடல். ஆக்சுவலி இந்த ஆக்சிலேட்டர் பார்த்தோம்னா இது ஆர்கன் டைப்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். இந்த மாதிரி ப்ரீமியம் கார்ஸில் வந்து நம்ம ஆர்கன் டைப் பார்க்கலாம். டோர் பேட் பார்க்கலாம். ஆக்சுவலி இன்ஃபினிட்டி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது, இன்ஃபினிட்டியோட மியூசிக் சிஸ்டத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆம்ரஸ்டுக்காக ஒரு சாஃப்ட் குஷனிங் கொடுத்துருக்காங்க. ஆல் பிளாக்ல இருக்குது. இந்த போர்ஷனில் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்குறது நம்ம நைட் வந்து திறக்கும் போது அந்த சைட்லேருந்து பைக்கர்ஸ் இல்லை மோட்டரிஸ்ட் வந்தாங்கன்னா பார்க்கறதுக்காக தான். பாட்டில் ஹோல்டர் பிளஸ் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஓவராலாக பிளாக்லேயும் நல்ல ப்ரீமியமாக தான் இருக்குது. நம்ம கூட இருக்கிறது டாப் ஆஃப் த லைன் வேரியண்டான அந்த ஆல் வீல் டிரைவ் வேரியண்டில் டீசல் என்ஜினோட வந்துருக்கு. இது டீசல் என்ஜின் பார்த்தோம்னா 2-liter டீசல் என்ஜினில் இருக்கும். 185 PS பவர், 400 Nm இருக்கும். 8-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கூட வரும். ஆக்சுவலி இது வந்து BS6 மாடலில் வந்து அந்த DEF கூட வந்து அந்த AdBlue solution தான் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அவங்க நம்ம அந்த ஃபியூல் டேங்க் பக்கத்துலேயே அந்த லிக்விட் வந்து நம்ம உள்ளே ஊற்றுறது மாதிரி இருக்கும். என்ஜின் பே பார்த்தோம்னா நீட்டாக தான் இருக்குது. எல்லா திங்ஸும் நல்ல இன்ப்ளேஸாக, நல்ல இன்சுலேஷனோட ஃபயர் வாலெல்லாம் திக்காக இருக்குது. ஆக்சுவலி இந்த கார் பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ்வர்ஸ் லேஅவுட்டில் தான் நார்மலி இருக்கும். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் இதோட ரியலான லேஅவுட். ஃபோர் வீல் டிரைவ் நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஷியல் வந்து அந்த இதில் ஒர்க் ஆகி ரியர் வீல்ஸுக்கு வந்து பவர் போகும். அதான் அந்த ஹெஸ்ட்ராக்னு சொல்லக்கூடிய யூனிட். அது நம்ம டிரைவிங்கில் என்னன்னு உள்ளதை பார்க்கலாம். நம்ம இந்த காரை ஸ்டார்ட் பண்ணலாம். டிப்பிக்கலான ஹிண்டேயோட அந்த நம்ம எல்லா கார்ஸ்லையும் பார்க்கக்கூடிய கீ ஃபாப் தான். என்ஜின் வந்து அந்த 2-liter லைட்டான ஒரு டீசல் ரம்பிளோட ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே எந்த வைப்ரேஷன்ஸுமே இல்லை. கண்டிப்பாக நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட
என்கரேஜ் பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னென்னா இந்த மாதிரி பேனாரமிக் கிளாஸ் ரூப் பெரிய ஒரு கிளாஸ் ஏரியா இருக்கிறதுனால ரியரில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டாங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ரோல் ஓவர்னா கூட நம்ம வந்து இந்த 6 ஏர் பேக்ஸுக்குள்ளே நம்ம சேஃபாக இருந்துப்போம். ஏன்னா 6 ஏர் பேக்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக சீட் பெல்ட் போடணும், கூட வந்து பேனாரமிக் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க. இது ஆக்சுவலி பயப்படுத்துறது கிடையாது, ஒரு அவேர்னஸ் தான். நீங்கள் சீட் பெல்ட்டு மாதிரியே ரோட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ரோட் ரேஜில் இண்டல்ஜ் ஆகாதுங்க. யாராவது நம்மளை ரோட் ரேஜுக்கு இன்வைட் பண்ணால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க, அதில் போகாதீங்க. கூட ஹை பீம்ஸ் பார்த்தோன்னா தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடில் வரவங்களே நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். நம்ம இந்த டூசனை டிரைவ் பண்ணலாம். ஸோ இந்த டீசல் என்ஜின் வந்து அந்த லோ ஃப்ளோரில் வந்து ஒரு சின்ன ரம்பிளோட ஸ்டார்ட் ஆகுது. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஈகரான ஒரு கியர் பாக்ஸாக நமக்கு தெரியுது. ஏன்னா வந்து அப் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட்டே பண்ணாமல் வந்து அப் ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த பவர் வந்து நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி வந்து ஒரு 180 PS பவர் இருந்தால் கூட இப்போவே நமக்கு ஒரு 100 PS பவர் கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம ஒரு 80 பக்கம் வந்துட்டோம். ஸ்பீடு வந்து எல்லா ரிவ்யூஸ்லேயும் நம்ம சொல்கிறோம், ஸ்பீட் மாஸ்க் பண்ணக்கூடிய கேபின்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ உள்ள கார்ஸில். அதில் இந்த மாதிரி காரில் பார்த்தோம்னா ஸ்பீடே தெரியல. இப்போ ஸ்லோவாக ஒரு பிரேக் பண்ணி நம்ம ஆக்சலரேட் பண்ணோன்னா அந்த பவர் ட்ராப் எங்கேயுமே தெரியாத அளவுக்கு அவுட் ரைட்டான ஒரு ஃப்ளோ இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு 3 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலி ஈக்கோவில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி ஈக்கோ டிரைவ் மோட் வந்து லிட்ரலி ஹைவேஸில் நீங்கள் பிளான்டாக போயிட்டு இருக்கும்போது ஃபேமிலியாக நீங்கள் போகிறீங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈக்கோ போடலாம். நெக்ஸ்ட் ஸ்போர்ட். இப்போ நம்ம ஸ்போர்ட் மோட்ல டிரைவ் பண்ணலாம். ஸ்போர்ட் வந்தோடனே வந்து ஒரு கிக் டவுன் ஃபீச்சரோட அந்த ஒரு அவுட்ரைட் ஆக்சலரேஷன் நமக்கு தெரியுது. நல்ல ஒரு பவர் ஃப்ளோ இருக்குது. ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர்ந்து காலை எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ளோர் பண்ணிங்கன்னா அந்த கிக் டவுன் ஆப்ரேட் ஆகி வந்து அந்த பவரோட ஃப்ளோவை தருது. அது ஒரு ஃபன்னாக நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஓட்டணும், நம்ம வந்து ஹைவேஸில் கொஞ்சம் ஃபாஸ்டராக நமக்கு ஒரு இதாக ஓட்டணும்னா கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு ஃபியூச்சர் பார்த்தோன்னா அந்த கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடிய டிரைவ் மோட். இது வந்து நம்ம எவ்ரிடேக்கான ஒரு டிரைவ் மோட். அந்த பவர் வந்து ரொம்ப ஹையும் இல்லாமல் ஈக்கோ அளவுக்கு லோவும் இல்லாமல் செட்டில்டான ஒரு ஃப்ளோவான லீனியரான ஒரு டிரைவை கொடுக்குது. எந்த இஷ்யூமே இல்லை. பிரேக்ஸ் பார்த்தோன்னா ஆக்சுவலி வந்து ஆல்ரவுண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் ஸ்பாஞ்சியான ஒரு பிரேக் தான். ஆனால் ஸ்பாஞ்சி பிரேக்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அந்த நோஸ் டைவ் அந்த ரோடை பார்த்து அந்த புல்லை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் ஸ்பாஞ்சி பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ 4.5 meters ஈக்குவலான ஒரு கார் நம்ம ஈஸியாக வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்காக பார்த்தோன்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் வருது. ஸ்டீரிங் ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்மால் ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸ்டீரிங்கில் வெயிட்டே தெரியல. ஆனால் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணும்போது ஸ்டீரிங்கில் லைட்டாக ஒரு வெயிட் இருந்தது. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஃப்ளோர் பண்ணோடனே கிக் டவுன் ஃபீச்சர் வந்து கிக் ஆகியாச்சு. நல்ல அவுட்ரைட்டான ஒரு பவர் டெலிவரி இருக்குது. அந்த 2 liter என்ஜின், அந்த 185 PS 400 Nm டார்க்கோட அந்த ஒரு ஃப்ளோ வந்து ஒரு 2500 RPM இருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ ஆக்சுவலி வந்து ஒரு 150-160 நம்ம வந்துட்டோம். ஸ்பீடு வந்து நம்ம மீட்டரில் பார்த்தா மட்டும்தான் தெரிகிற அளவுக்கு ஸ்பீட்ஸ் பில்ட் ஆகுது. ஒரே பாயிண்ட் என்னென்னா ஸ்டீரிங்கில் வந்து வெயிட் வந்து நல்லா ஆட் ஆகுது. ஆக்சுவலி வந்து ஸ்டீரிங்கில் வெயிட் நமக்கு தெரியுது, ஆனால் ஸ்டீரிங்கில் வந்து கம்யூனிகேஷன் இருக்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக் இல்லை. அது வந்து ஒரு சின்ன குறை. ஓவரால் ஒரு டிரைவர் பர்ஸ்பெக்டிவில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காரை ஈஸியாக ஓட்டுறதுக்கான ஒரு கார் தான். இப்போ NVHS பேக்கேஜ் பார்த்தோம்னா எந்த நாய்ஸுமே உள்ளே கேட்கல. ஏசி ப்ளோவரோட சவுண்ட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. டியூல் சோன் ஏசி கொடுத்துருக்கறனால நமக்கு டிரைவருக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கோல்டு இஷ்யூ இருக்குது, ஹீட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் கம்ஃபர்டாக உட்காரலாம். ஒரு ஸ்கோடா டைப் அந்த ட்ரம்பட் ஹார்ன் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஓகே, ஒரு கம்ஃபர்ட் சீக்கருக்கு ஒரு நல்ல கார். ஆக்சுவலி இதில் வந்து இப்போ ஒரு இன்க்ளைனில் நம்ம நிற்கிறோம். ஹில் ஹோல்டு ஃபீச்சர் இருக்குது. நம்ம பிரேக்கில் இருந்து கால் எடுத்து ஆக்சலேட் பண்ணுறதுக்கான அந்த டைம் வரைக்கும் பிரேக்கை ஹோல்டு பண்ணி வைக்கிற ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்குது. அதே மாதிரி ஹில் டிசெண்டுக்கான ஒரு பட்டன் இருக்குது. நம்ம ஆக்சுவலி ஹில் இறங்குறோம்னா ஹில் டிசெண்ட் போட்டோம்னா அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அது பிரேக் பண்ணி நம்மளை கொண்டு வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து ஃப்ரீயாக வரலாம். இதில் ஆக்சுவலி 4-wheel டிரைவ் ஆப்ஷன் கூட இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான், ஆனால் இது ஒரு ஸ்டீப்பான ஒரு இடம். இதில் வந்து ரியர் வீல்லையும் நமக்கு பவர் இருந்தால் ஈஸியாக நமக்கு ஏற முடியும்னா இதில் ஒரு பட்டன் இருக்குது. நம்ம எனேபிள் பண்ணோன்னா 4-wheel டிரைவ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுது. எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளால் கட் பண்ண முடியும். அதாவது லோ ட்ராக்ஷன் ஏரியாஸில் வந்து கண்டிப்பாக இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு எண்டவர் ஆகட்டும், ஃபார்ச்சுனர் ஆகட்டும், அந்த மாதிரி கார்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆஃப் ரோடிங் இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. ஆனால் ஒரு ரஃப் பேச்சஸில், ஒரு வெட்டான கண்டிஷன், ரொம்ப ட்ராக்ஷன் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் டஸ்டியான இடத்துலலாம் நம்ம ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணி கவர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து ஹெச் ட்ராக்னு சொல்கிறாங்க, அட்வான்ஸ் கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த 4-wheel டிரைவ் இப்போ ஆக்டிவேட்டரில் தான் இருக்குது. நம்ம 4-wheel டிரைவில் வந்து டிரைவ் பண்ணும்போது ஒரு கார்னர் பண்ணும்போது ஆக்சுவலி அந்த ட்ராக்ஷனை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி
கார்னர்ஸை வந்து மேக்னெட்டிக்காக மேனுவர் பண்ணுறதுக்கு, அதாவது வெஹிக்கிள் எந்த வகையிலையும் ஸ்கிட் ஆகாமல் அந்த பாத்திலேருந்து ஒரு சின்ன இன்ச் கூட நீங்காமல் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆல் வீல் டிரைவரில் இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் ஆகும். கூட இதில் பார்த்தோன்னா வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அந்த பிரேக் அசிஸ்ட், இது எல்லாமே ஒரு காம்பினேஷனாக ஒர்க் ஆகிறதுனால சேஃப்டியிலையும் எந்த குறையுமே அவங்க வைக்கல. ஆக்சுவலி நம்ம ஒரு வில்லேஜ் ரோடுக்குள்ளே ட்ரைவ் பண்ணலாம். இது கொஞ்சம் பிட்டர் பேட்டரான ரோடு. இதில் வந்து சஸ்பென்ஷன் நாய்ஸ் எதுவுமே உள்ளே கேட்கல, ஸ்டீரிங்கில் எதுவுமே ஃபீல் ஆகலை. ஆக்சுவலி வில்லேஜ் ரோடுக்குள்ளே வரும்போது நம்ம ஒரு நல்ல ஹை ஸ்டாண்ட்ஸில் இருக்கக்கூடியது நமக்கு தெரியுது. ஒரு கமாண்டிங்கான சீட்டிங் பொசிஷனில் இருக்கிறோம். டிரைவிங்கில் இந்த சீட்ஸை பற்றி நான் சொல்லணும், சூப்பரான சீட்ஸ், நல்ல ஒரு அக்காமடேட்டிங்காக இருக்குது. லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி பெரிய எஸ்யூவிஸுக்கு நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்து நம்ம விட்த் இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் பஸ் இல்லை ட்ரக் வரும்போது நம்ம சைடு கொடுக்கணும். இப்போ லெஃப்ட் வந்து நம்ம இப்போவே ஒரு வெஹிக்கிள் வருது. ஆக்சுவலி லெஃப்ட் வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு நம்ம கரெக்டாக இது பண்ணுறதுக்காக லெஃப்ட்டில் வந்து நமக்கு தெரிகிறது ஒரு நல்ல விஷயம். கூட உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணும், கொஞ்சம் க்ளோஸாக போய் உட்கார்ந்தோன்னா அந்த பாண்டரோட பல்ஜ் வரைக்கும் நமக்கு தெரிய முடியும். இந்த ஸ்பீட்ஸில் ஸ்டீரிங் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கூட என்ஜின் வந்து நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஈகராக இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது எங்கேயுமே ஒரு பவர் லேக், டர்போ லேக் எதுவுமே தெரியல. சூப்பரான டியூனிங், எல்லா டைப்பான ரோட்ஸுக்கு இது கரெக்டாக செட் ஆகும். ரியர் சீட்டை பார்க்கலாம். இங்க்ரஸ் வந்து ஆக்சுவலி இந்த டோர் வந்து நல்ல வைடாக ஓப்பன் ஆகுது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் கரெக்டான ஹைட்டில் தான் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. இந்த ஹெட்டை கொஞ்சம் மைண்ட் பண்ணி தான் உள்ளே வரணும். இப்போ ரியர் சீட் கம்ஃபர்ட் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட் பாயிண்டே வந்து ஸ்பேஸ், அதாவது சீட்டோட அண்டர்த்தை சப்போர்ட் ஆகட்டும், இந்த லெக் ரூம் ஆகட்டும், ஹெட் ரூம் ஆகட்டும், சூப்பரான ஒரு ஸ்பேஸ். நம்ம ஒரு வில்லேஜ் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலி வந்து இது கொஞ்சம் ஒரு பவுன்சியான ஒரு இடம், அதை நீட்லி பேவ்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த காரில் நம்ம உட்காரும்போதே நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கார் வந்து காரில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸ்பேஸும் கம்ஃபர்ட்டும் நல்லாவே தெரியுது. ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குறை எப்படின்னா, இந்த விண்டோ லைன் வந்து நான் இந்த அளவுக்கு இருக்கிறத எதிர்பார்ப்பேன். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் உயர்ந்து இருந்தது, நம்ம கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி சீட்ஸில் கொஞ்சம் உள்ளே இருந்தோம்னா கொஞ்சம் ஒரு கஞ்சஸ்டட் ஃபீல் கொடுக்கும். கூட இது ஆல் பிளாக்னால மேபி சிலவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் வந்து பேனரோமிக்கை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம்னா அந்த பிரச்சனை மாறும். ஆனால் சீட்டிங் பொசிஷன் வந்து டாப் கிளாஸ். இந்த சீட்டில் பார்த்தோம்னா ரிக்ளைனிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ரிக்ளைன்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயம். ஹைவே ட்ராவல்ஸில் வந்து நம்ம நல்லா ரிக்ளைன் பண்ணி உட்காரலாம். ஒரு ப்ராமினான ஒரு ஆம்ரஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. மூணு பேருக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்குது. இதில் ஒரு பல்ஜ் இருந்தால் கூட மூணாவது ஆள் கண்டிப்பாக உட்காரலாம். ஆக்சுவலி இந்த சீட் பெல்டோட பொசிஷன் நீங்கள் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் இந்த பக்கம் நீங்கள் இருக்குது, நம்ம கழுத்தில் தட்டிகிட்டே இருக்குல்ல. நடு ரோக்கும் 3-point சீட் பெல்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். இந்த பொசிஷனில் பார்த்தோம்னா ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வருது, கூட நிறைய ஏசி வென்ஸ் வருது. இந்த கார்னர் எல்லாமே நமக்கு ஒரு கார்னர்னு ஃபீல் ஆகுது. ஆனால் பாடி ரோல் எங்கேயுமே உள்ள நமக்கு தெரியல. இது ஒரு டைட்டான ஒரு கார்னர் தான், பாடி ரோல் தெரியல. ஒரு கம்ஃபர்ட் பர்ஸ்பெக்டிவ்ல சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் ஒரு பேட் பேட்ச் ரோட்ல வந்திருக்கிறோம். இந்த ரோடோட அண்டுலேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சால் கூட நம்மளை கம்ஃபர்டபுளாக தான் வச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரி எஸ்யூவிஸ் வந்து வாங்குறவங்க கம்ஃபர்ட் சீக்கர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து டிரைவிங்கை விரும்புகிறவங்க மேபி காம்பஸ் அந்த மாதிரி கார்ஸ் வாங்கலாம். ஆனால் கம்ஃபர்ட்டை விரும்புகிறவங்க சாஃபர் டிரைவன், அதாவது டிரைவரை வச்சு ஓட்டுறவங்க, இந்த பின்னாடி சீட்டில் வந்து டிரைவிங்கில் வந்து அந்த ரைடை வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி டூசான் சைடுக்கு போவாங்க. அந்த கம்ஃபர்ட்டை எங்கேயுமே குறைய வைக்காத மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ஹைவேல வந்திருக்கிறோம். ஸ்பீடு உள்ளே எப்படி தெரியுது பார்க்கலாம். ஆக்சுவலி நான் கார் ஓட்டும் போதே ஸ்பீடு எனக்கு சுத்தமாக வந்து மாஸ்க் பண்ணுச்சு. பொதுவான கார்ஸில் இருந்தால் கூட இந்த காரில் சுத்தமாக தெரியல. இப்போ எனக்கு மீட்டர் கூட நான் கொஞ்சம் லோ ஃப்ளோரில் இருக்கிறதுனால அண்ணாந்து தான் பார்க்கணும். 100 தாண்டி இருக்கணும், சுத்தமாக தெரியல. அந்த என்ஜினோட ரம்பிள், அந்த நாய்ஸ் எதுவுமே நமக்கு உள்ளே கேட்கல. அந்த என்ஜின் நல்ல ஈகராக இருந்தது முதலே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த இப்போ ஆக்சலேட் பண்ணும்போது உள்ள கிக் டவுனோட ஜெர்க்னஸ் எதுவுமே நமக்கு உள்ள ஷிஃப்ட் ஷாக்ஸ் எதுவுமே வரல. நல்ல ஒரு கேபின், ரோடோட அண்டுலேஷன்ஸ் எதுவுமே தெரியல, கம்ஃபர்டபுளாக நம்ம உட்கார். பிரேக்கிங் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஆக்சுவலி பிரேக் வந்து ஆக்சுவலி நோ ஸ்டைப் சுத்தமாக தெரியல. அந்த ஸ்பாஞ்சியான ஒரு பிரேக் செட்டப் கொடுத்துருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சரை ரோடை பார்த்து புல் பண்ணாத மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். ஆக்சுவலி நம்மளோட ரிவ்யூஸில் வந்து இந்த பீப் சவுண்ட் கேட்குறத வச்சு ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து நம்ம சீட் பெல்ட் போட சொல்கிறோம், ஆனால் நம்ம சீட் பெல்ட் போடுறது இல்லைன்னு சொல்லி. அப்படி கிடையாது. ஆக்சுவலி வந்து அது அந்த ஹை ஸ்பீடோட அந்த வார்னிங், அதாவது 80 வந்து சின்ன பஸ்ஸஸ் கேட்கும். அது இப்போ இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர். 120 மேலே போனோம்னா அது கண்டினியூஸாக கேட்டுட்ருக்கோம். அதான் அதோட நாய்ஸ். நம்ம எக்ரஸ் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான எக்ரஸ் தான், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த டூசோனோட எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட் ட்ரைவ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆக்சுவலி இந்த கார் வந்து யாருக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும்னா, ஒரு கம்ஃபர்ட் சீக்கர், ரொம்ப ஃபீச்சர்ஸ் எல்லாம் மாடர்னான ஃபீச்சர்ஸ் ரொம்ப எதிர்பார்க்காம தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்து ஒரு டிரைவர் வச்சு, ஒரு சாஃபர் வச்சு டிரைவ் பண்ணும் போது
ரியர் சீட்டில் வந்து ஹைவேஸில் இல்லை நல்ல பேட் பேட்ச் ரோட்டில் கூட ட்ராவல் பண்ணுற ஒருத்தங்களுக்கான சூப்பரான ஒரு கார், நல்ல கம்ஃபர்ட் செட்டிங். ஈவன் நம்ம ஒரு டிரைவர் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா கூட நல்ல காம்பினேஷன் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆல் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது, நல்ல சேஃப்டி பேக்கேஜ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்ட் சீக்கருக்கான ஒரு ப்ரீமியம் எஸ்யூவியை வந்து நீங்கள் டூசானை வந்து வாங்கலாம். நம்ம இன்றைக்கி ஹுண்டையோட ஃப்ளாக்ஷிப் மாடலான இந்த டூசானோட டீட்டெயில் ரிவ்யூ பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த டூசானோட நெக்ஸ்ட் ஜென் வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்தியன் மார்க்கெட்டில் வரும். அதோட இமேஜஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேமோஃப்ளாக்ட் இமேஜஸ் வந்து இன்டர்நெட்டில் நிறைய வந்துட்டுருக்குது. அந்த கார் வரும்போது இதோட இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வெர்ஷனாக வரும். ஆக்சுவலி இந்த கார் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் சீக்கர்னால் கண்டிப்பாக இந்த கார் நீங்கள் போய் பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். மோட்டோகாஸ்ட்னு ஒரு சீரீஸ் நம்ம எபிசோட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். நீங்கள் அதை உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைல அதை கேட்டுகிட்டே நீங்கள் வேலை பண்ணலாம். நீங்கள் அதை பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்குது. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தன், பை பை ஃப்ரம் மோட்டோவேகன். Drive responsibly.